இந்த படத்துலேருந்து நான் வந்து ஒரு இன்னும் வந்து புல்லரிக்குது எனக்கு, அந்த புல்லரிப்பே அடங்கலை, சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய வரலாற்று செய்தி, அதாவது என்னுடைய மரபணி வேலை செய்யுது. படத்தை பார்த்து நான் வெளியே வரும்போது, நான் தமிழன் என்ற என் ரத்தத்தில் ஊர், அந்த ரத்தம் என் உடம்புல ஓடுது. அந்த சோழ மன்னர்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக வாழணும், ஆனால் அதை தாண்டி வெளியே வரும்போது இன்னொரு வழி ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியுங்களா, நான் வீர சிவாஜியை படிக்கிறேன் என் பாடப்புத்தகத்தில், தமிழனா. ஆனால் என் பாடப்புத்தகத்தில் என்னுடைய அருள்மொழி சோழன் என்னால் படிக்க முடியல. ஆதித்ய கரிகாலன் ஒரு அப்படி ரோல் பார்க்கும்போதுலாம் மிரளுது. அப்படி ஒரு மன்னர் நம்முடைய என்னுடைய மூதாதையர் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வரலாறு எனக்கு வேணும், என் என்னுடைய வரலாறு எனக்கு திரும்பி வேணும். நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் வேணும்னா என் வரலாறு வேணும். இல்லைனா என் வரலாறு சிதைக்கிற மாதிரி இந்த நாட்டை விட்டு நான் தனியாக பிரிய கூட நான் தயாராகுவேன். ஏன்னா என்னுடைய திப்பு சுல்தானை நான் படிக்கிறேன், மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி படிக்கிறேன், நெப்போலியனை பற்றி படிக்கிறேன். ஆனால் என் பாடப்பத்தில் என்னுடைய வர அருண்மொழி சோழன் இல்லை, ஆதித்ய கரிகாலன் இல்லை, குந்தவை இல்லை, என்னுடைய என்னுடைய வீரம் இல்லை, தமிழுடைய மன்னருடைய வீரம் இல்லை. அப்போ இதெல்லாம் நான் இந்தியனாக இருக்கணுமா வேணாமான்னு